ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட். அப்போ ட்ரிக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான், ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்டு த்ரீக்கு டைரெக்டாக வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாமானே, ரவுண்டு ஒன்ல சீட்டு கிடச்சா நம்ம ரவுண்டு த்ரீல பார்ட்டிசிபேட் பண்ணி அப்கிரேடேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் கேட்க போகிறீங்க. தமிழ்நாட்டில் ரவுண்டு ஒன்னுலேருந்து நம்ம ரவுண்டு த்ரீக்கு போகலாம், கண்டிப்பாக ரவுண்டு ஒன்லேருந்து ரவுண்டு த்ரீக்கு நீங்கள் போகலாம். அதுக்குரிய பாசிபிலிட்டிஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எக்கச்சக்கமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். ஆல் இந்தியா கோட்டாலேருந்து எப்படி நம்ம ஸ்டேட் கோட்டா ரவுண்டு த்ரீக்கு வருது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். வாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரை வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி 299 rupees பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரையுமே என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வைப்பாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டிஎன் மெடிக்கலினுடைய மாப்அப் ரவுண்ட் த்ரீ கவுன்சிலிங்கினுடைய அப்டேட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதில் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ அதுலேயும் சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டவுட் இருக்குது, அவங்களுக்கு அலாட்டர்னா என்னன்னு தெரியல. அப்போ அந்த மாதிரி டவுட்ஸை வந்து இதில் தெளிவாக தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேவா, இதில் நம்மளுக்கு மாப்அப் ரவுண்ட் எலிஜிபிலிட்டியில் ஒரு 3 points கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 3 points வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னே சொல்லலாம். ஓகேவா, அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல கீழே வீடியோ அந்த ஸ்கிரீன் பிளே ஆகும். தி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் அலாட்டட் எ சீட் இன் ரவுண்ட் 1 அண்ட் நாட் ஜாயின்ட் ஆர் ரிசைன்ட் சீட் பிஃபோர் தி ஸ்டிபுலேட்டட் டைம் அண்ட் ஆல்சோ நாட் பார்சிபிட்டேட்டட் இன் ரவுண்ட் 2 ஆர் எலிஜிபிள் டு ஸ்டேட் கோட்டா மாப்அப் கவுன்சிலிங். இது எக்கச்சக்கமான வேத்துக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மூணு பாயிண்ட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரவுண்ட் 1 உங்களுக்கு ஒரு சீட்டு அலாட் ஆயிருச்சு. ஓகேவா, ரவுண்டு 1 சீட்டு அலாட்டட் ஆயிருச்சு. அலாட் ஆன சீட்டில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலை, இது ஒரு கேட்டகரி, நாட் ஜாயின்ட். ஓகேவா, நாட் ஜாயின்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்டிப்புலேட்டட் டைத்துக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் ரிசைனிங் டேட்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த ரிசைனிங் டேட்டுக்கு முன்னாடியே போய் அவர் வந்து சீட்டை ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னா, இவர் வந்து என்ன ஆகிட்டார், சீட்டு ஒரு சீட்டை கூட அவர் எடுக்கலை. அப்போ இந்த மாணவர் வந்து எலிஜிபிள் ஃபார் எலிஜிபிள் ஃபார் மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங். ஓகேவா, எலிஜிபிள் ஃபார் மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங். ஓகேவா, மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரவுண்ட் 1 உங்களுக்கு சீட்டு அலாட் ஆயிடுச்சு, பட் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை, நாட் ஜாயின்டு. ஸ்டிப்புலேட் டயத்துக்கு முன்னாடியே நீங்கள் ரிசைன் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் சேரலைனாலும் சரி, எலிஜிபிள் ஃபார் மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங். ஓகே, இப்போ இந்த மாணவர் என்ன பண்ணுறாரு, ரவுண்டு 1 சீட்டு கொடுத்தும் நான் ஜாயின் பண்ணலை, அந்த ஸ்டிப்புலேட்டட் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஸ்டிப்புலேட்டட் டயத்துக்கு முன்னாடி இவர் ரிசைன் பண்ணிட்டார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரவுண்டு 2 பார்ட்டிசிபேட் பண்ணலை. ரவுண்டு 2 பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இவர், ஓகேவா, ரவுண்டு 2 பார்ட்டிசிபேட் பண்ணலை. பார்ட்டிசிபேட் பண்ணாமல் டைரெக்டாக மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வரலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரலாம், மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு இவர் எலிஜிபிள். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரவுண்ட் 1 ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, பட் அவர் ஜாயின் பண்ணலை, இல்லை ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டிப்புலேட்டட் டைத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் வந்து ரவுண்டு 2 பார்ட்டிசிபேட் பண்ணாமல் டைரெக்டாக மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங் வரலாமான்னு கேட்டால், கண்டிப்பாக வரலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, அதே கேட்டகரி தான் ரெண்டாவது பாயிண்ட்டு, சீட்டு அலாட்டட் ஆயிடுச்சு, ஜாயின் பண்ணலை, நாட் ஜாயின்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரவுண்டு 1 அதே மாதிரி சொன்ன டயத்துக்குள்ளே அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க, ஸ்டிப்புலேட்ட டயத்துக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரவுண்டு 2 போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். இவர் யார், எனக்கு ரவுண்டு 1 கொடுக்கப்பட்ட சீட் எனக்கு பிடிக்கல, அதனால நான் போய் ஜாயின் பண்ணலை, இல்லை ரவுண்டு 1 கொடுக்கப்பட்ட சீட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டேன், போனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, அதனால் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார், ரவுண்டு 2 பார்ட்டிசிபேட் பண்ணுவார். பட் அவருக்கு சீட்டு கிடைக்கல, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாய்ப்பு. சீட்டு அலாட்டட் ஆகலை இன் ரவுண்ட் டு கவுன்சிலிங். அவர் மாப்அப் ரவுண்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா, எலிஜிபிள்.
ஓகேவா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரவுண்டு ஒன்ல அலாட்டட் ஆயிருக்கு சீட்டு, ஆனால் அவர் போய் ஜாயின் பண்ணல, இல்லை ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஸ்டிப்புலேட் டயத்துக்கு முன்னாடி போய் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, சீட்டை ரிசைன் பண்ணிடுறாரு. அவர் வந்து ரவுண்டு டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, நான் டைரெக்டாக மாப்அப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்டால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி ஒருத்தவருக்கு சீட் அலாட் ஆயிருக்கு பட் ஜாயின் பண்ணலை, ரிசைன் பண்ணிட்டாரு குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் ரவுண்டு டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு பட் சீட் அலாட் ஆகலை, இப்போ நான் மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளான்னு கேட்டால் எலிஜிபிள். ஓகேவா? இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு புரியல, இதுதான் விஷயம். ஓகேவா? இது வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நார்மலாக மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ஒரு சீட்டை எடுத்துட்டீங்க, ஒரு சீட்டு வந்து அலாட்டட் ஆயிருச்சு, உங்களுக்கு மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங் இத்தனையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, இந்த ரெண்டு ரூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாப்அப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா, சீட்டு உங்களுக்கு மாப்அப் ரவுண்டில் ஏதோ ஒரு காலேஜில் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அலாட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து நடக்கக்கூடிய ஸ்ட்ரே வேகன்சிக்குள்ளே போக முடியாது, ஓகே. இப்போ சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் வரும், ஏன்னா சீட் அலாட் ஆயிருக்கு பட் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் மட்டும்தான் நம்ம மாப்அப் ரவுண்டுக்கு எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். சீட்டை எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் டைரெக்டாக மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்குள்ளே நுழைய முடியாது. ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இடம் கிடையாது. அதை தான் நேற்று தெளிவாக சொல்லியிருந்தேன், அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், சீட்டு அலாட் ஆகிருக்கக்கூடாது. அலாட்டட் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நேரத்தில், அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதுதான் வந்து மொத்தம் மூணு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரவுண்டு ஒன்ல சீட் அலாட் ஆனாலும் கூட, உங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்தாலும் கூட, நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டு இல்லை ஸ்டிப்புலேட்டட் டயத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து சீட்டை வந்து ரிசைன் பண்ணியிருந்தாலோ, நீங்கள் ரவுண்டு டூவில் வரீங்க. ரவுண்டு டூலேயும் வந்து ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இல்லை பார்ட்டிசிபேட்டே பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். ஓகேவா? இதுதான் வந்து மூணு பாயிண்ட்ஸ். டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்மலாக என்ன நடக்கும், ஆல் இந்தியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும், ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் நடக்கும், ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்ட் நடக்கும், ஆல் இந்தியா கோட்டா தேர்ட் ரவுண்ட் நடக்கும், ஸ்டேட் கோட்டா தேர்ட் ரவுண்ட் நடக்கும். ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஆல் இந்தியா கோட்டா ஃபஸ்ட், இந்த ரெண்டு கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஆல் இந்தியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, சீட்டு கிடச்சிருச்சு பட் எனக்கு போய் அந்த காலேஜ் பிடிக்கலை, எனக்கு அந்த காலேஜில் சேர விருப்பம் இல்லைனிங்கன்னா ஃப்ரீ எக்ஸிஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரீ எக்ஸிஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட் கோட்டாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ரூல்ஸ் எல்லா விதத்துக்குமே அத்துப்படியாக தெரியும். இந்த ரெண்டாவது ரூல்ஸில் தான் நிறையா பேத்துக்கு குழப்பம் இருக்குது. இந்த ரெண்டு ரூல்ஸில் நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு டூவில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை, சீட்டு நாட் அலாட்டட், சீட்டே அலாட் ஆகலை அப்படின்னா, யூ எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூ கவுன்சிலிங். ஓகேவா? ஆல் இந்தியா கோட்டாவில் ரெண்டாவது ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைன்னா, யூ எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். சப்போஸ் அலாட்டட் ஆகிருச்சு, ஆல் இந்தியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு அலாட்டட் ஆகிருச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யூ நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூ கவுன்சிலிங். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்டுக்குள்ளே நுழைய முடியாது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கான்செப்ட்டுக்கு வாங்க. ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் நாட் அலாட்டட், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் ரவுண்ட் கோட்டா. இப்போ இங்கே அலாட் ஆகலை, ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு அலாட் ஆகாதனால நீங்கள் ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஓகேவா? செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டை எடுத்துட்டீங்க, சீட்டு வந்து உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா ரவுண்டு டூவில் அலாட்டட் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸில் போட்டி போட முடியாது. இன் ஆல் இந்தியா கோட்டாலையும் சரி, ஸ்டேட் கோட்டாலையும் சரி, நீங்கள் போட்டி போட முடியாது. சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸில் வந்து நீங்கள் போட்டி போட முடியாது. ஓகேவா? அப்போ யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் டூவில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைன்னா, நீங்கள் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
சப்போஸ் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூவில் நீங்கள் வந்து சீட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சப்சிக்வெண்ட் ரவுண்டுக்கு நாட் எலிஜிபிள். ஓகேவா? ஓகேண்ணே. இப்போ எனக்கு ஸ்டேட் கோட்டா ரவுண்டு டூவில் எனக்கு சீட்டு அலாட்டட் ஆகும், சீட்டு அலாட்டட் ஆகும் ரவுண்டு டூவில் எனக்கு சீட்டு அலாட் ஆகிட. இப்போ நான் ஆல் இந்தியா கோட்டா தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிளானா? எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? தேர்ட் ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங், எலிஜிபிள். சப்போஸ் எனக்கு தேர்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்கான சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்ட். ஓகேவா? நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்ட். ஓகேவா? நாட் எலிஜிபிள் ஆயிரும். திருப்பி ஒரு கிளான் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் ஒன் அண்ட் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் ஒன்னு விட்டுருங்க, அது ஃப்ரீ எக்ஸிஸ்ட் ஒன். ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகலை, ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் டூவில் அலாட் ஆகலை அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூ. சப்போஸ் அலாட் ஆகிருச்சு, ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் டூவில் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூ. நெக்ஸ்ட்டு ஆல் இந்தியா கோட்டா ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூவில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை, ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் டூவில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு யூ எலிஜிபிள். சப்போஸ் ஆல் இந்தியா கோட்டா மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் கோட்டா மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? இதுதான் சிம்பிள் கவுன்சிலிங் ஸ்டெப்ஸ். ஓகேவா? இதை தான் வந்து எக்கச்சக்கமான பேர் குழப்பிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளோட நீட் டாப் ட்ரிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸ் கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு நிறையா பேர்த்துக்கு குழப்பது. இந்த இதில் நம்ம தெளிவான ஒரு பாயிண்ட்ஸை நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.